ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்களையும் எங்களையும் இணைக்கும் ஒரு யூடியூப் சேனல் பாலம். குறிப்பாக இன்னைக்கு பான்ற பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா லட்சியம். லட்சியம் என்றால் என்ன, அதை அடையிறதுக்கான வழிகள்லாம் என்னென்ன, அது தொடர்பான முக்கியமான விஷயம் நிறைய சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் அஜய். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லட்சியம் என்றால் என்ன? இந்த உலகத்துக்கு நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. அந்த பதில் உங்களுக்கு கனவு, விருப்பம், நோக்கம் என்பவற்றின் அடிப்படையில் அமையமாக இருந்தால் அதான் லட்சியம்னு ஓரளவுக்கு வரலக்னப்படுத்தலாம். மேலும் முக்கியமான நான்கு விஷயங்களுக்கு கீழே லட்சியம்னா என்னன்றதுல இலகுவில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அந்த நான்கு விஷயங்களில் முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுவது கனவு. உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவும் கனவுகளுடைய நகர்கிறது. கனவுகள் மனித மனத்தின் மாபெரும் படைப்பு. இது நான் சொன்னது கனவு தொடர்பா அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாருன்னா, கனவு என்பது தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த கனவு உங்கள் ஆழ்மனதின் அடிப்படையில் அமைய வேண்டும். உங்களது ஆளோட மனதின் அடிப்படையில் இல்லை, உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து அமைய வேண்டும். இந்த உலகத்துல நீண்ட காலம் எப்படி சந்தோஷமா வாழலாம்ன்றத ஜப்பானியர்கள் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் இக்கிகாய். இந்த இக்கிகாய்ன்ற புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணத்தை மட்டுமே பெரிதாக கருதாது, உங்களது முழு ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் எந்த தொழிலிலோ பணியிலோ ஈடுபடுத்துகிறீர்களோ அதுவே உங்களது கனவை நிறைவேற்றும் லட்சியத்திற்கான பாதைன்னு சொல்றாங்க. அதனால முறையான லட்சியத்தை அடைவதாயிருந்தால் முறையான கனவுகளை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான விடயம் நோக்கம். உங்கள் கனவுகளின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டிய செயல்கள் நோக்கம் என்று சொல்லலாம். இந்த மகேஷ் பாபு நடிச்ச பிசினஸ் மேன் என்ற படத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, இந்த உலகத்தில் எந்த நோக்கமுமே இல்லாதவங்க சீக்கிரமாக செத்துருங்க, உங்களால் எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லைன்றதா. அது திரைப்படம் முதல் நோக்கம் கனவு என்பவை இல்லாதவர்களை கணக்கிலேயே எடுக்கிறாங்கல்லன்றது தான் உண்மை. இன்னொரு வகையில் எங்கே செல்ல வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலாக தான் நோக்கம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை முடிவெடுத்ததுக்கு பிறகு கேள்விகளை கேட்கும்போது தான் எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கான வழி பிறக்கும். ஒரு பஸ்ல ஏறிட்டு உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியலன்னு சொன்னா அதை கேட்கிற கண்டக்டருக்கு தான் ஷாக் ஆகும். இதே வாழ்க்கையில பயணிக்கும் போது உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியலன்னா இப்போ லாபங்கள் வாங்கும் போது அது உங்களுக்கே ஷாக் ஆகும். அந்த இலக்கினை தெரிவு செய்ததுக்கு பிறகு அந்த இலக்குக்கு பொருத்தமானதை செய்தலும் தடையா விளங்குறத செய்யாம விடுதலுமே உங்களுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்குறது. பழக்கம் எதிர்காலத்தை நோக்கியதாக அமைகிறது, எதிர்காலம் லட்சியத்தை அடைய செய்கிறது. ஆகவே நோக்கத்தின் நோக்கமாக லட்சியம் நோக்கப்படுகிறது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலடி வைத்தல். லட்சியத்தை அடையும் செயல்முறையில் முதலடி வைத்தல் என்பது முக்கியமானது ஒன்றாக காணப்படுது. இந்த வரலாற்றில் சாதனை புரிஞ்ச எல்லாருக்குமே தாங்க இப்படிப்பட்ட சாதனை செய்ய போறாங்கன்றது முன்கூட்டியே தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்க நம்பிக்கையோடு ஏறிய முதல் படியிலேயே அந்த சாதனை தொடங்குகிறது. இதனால தான் மார்ட்டின் லூதர் கிங் நீங்கள் முழுப்படியும் பார்க்க தேவையில்லை, முதற்படியில் இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜென் தத்துவத்தை விளக்குற புத்தகத்துல முதலடி வைத்தல்ற அவசியத்தை விளக்குற மூலமா ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு வியாபாரம் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஆட்கள் சேர்க்கிற வேலையை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நேர்முக தேர்வுல பங்கு கொள்ற யாராவது அவர்களோட சொத்துக்களை உங்களோட முதலிட முயற்சிக்கலாம், உங்களோட பங்குதாரர்களா கைகோர்க்க அவர்கள் விரும்பலாம். இதெல்லாத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க, முதலடி வைக்காமல் இருக்கிறதுனால அந்த கிடைக்கப்படுற வாய்ப்பெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்கன்றது தான் அவங்க சொல்ல வருது. ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வாழ்க்கை இருட்டாக இருந்தால் என்ன நண்பா, நம்பிக்கை என்ற விளக்கின் துணையோடு முதலடி எடுத்து வையுங்கள். அடுத்த அடிக்கான வெளிச்சம் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களது பயணம் சுவாரஸ்யமாகும், லட்சியம் நிறைவேறும். நான்காவது விடயம் லட்சியத்தை அடைவதில் உலகத்தின் பங்கு. உங்களது லட்சியத்தை அடைய தேவையான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் சம்பவங்களையும் உலகம் தான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் தான் வின்சென்ட் சர்ச்சில் சொல்றார், நீங்கள் பயணப்படும் போது உங்களுக்கென தனி பிரபஞ்சத்தையே உருவாக்குகிறீர்கள் என்று. உலகத்தின் ஹெல்ப் எங்களுக்கு கிடைக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எங்கள் கண்களை மிக அகலமாக திறந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படி என்பதில் தெளிவு பெற வேண்டும். எதை செய்யக்கூடாது என்பதை விடுத்து எதை செய்ய வேண்டும் என்பதிலேயே எங்களை முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்யும் காரியங்களை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அதை அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு நான் சொல்லுவேன். உங்களிடம் தீராத அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்கள் மனமுருகி தேரும் பொருள் உங்கள் கைகளில் வந்தடையும் என்பதே ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாக்காகும். அதனால் உலகமும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது. நான் சொன்ன இந்த நான்கு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு லட்சியம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க கேட்கலாம், உங்களோட லட்சியம் என்ன, உங்க யூடியூப் சேனலோட லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி. சமூக மன்றம் தான் எங்களோட லட்சியம். இந்த வீடியோல இருந்து இரண்டு பேர் பயன்பெற்றாலே எங்களுக்கு போதுமானது. இன்னும் நான் இதை எடுத்து சொல்லணும்னு சொன்னா, நீங்க விவசாயத்திற்கும் அறுவடைக்குமான தொடர்பை புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயம் என்பது ஒரு நிலத்தை சரியாக பயன்படுத்துவதனூடாக கிடைக்கப்பெறுவது. அந்த நிலத்தை சரியாக பயன்படுத்துவதனூடாக கிடைக்கப்பெறுவது அறுவடை. இதையே நான் சொன்னேன்னா, இவ்வாறான காணொலியினூடாக சமூகத்தை பயன்படுத்த முயற்சிக்கிறோம், உங்களை போன்றவர்களால் சமூக மாற்றம் என்ற அறுவடை நிகழும் என்ற நம்பிக்கையில். அவ்வளவுதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பாலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பை ஃப்ரம் அஜய்.